வணக்கம். இது நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியின் கட்சி தேர்தல் கூட்டணி. இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நாம் இந்த நிகழ்ச்சியில் ஒவ்வொரு சிறப்பு விருந்தினர்களை சந்தித்து பேசிக் கொண்டிருக்கிறோம். தேர்தல் நேரத்தில் தேர்தல் ஜுரம் என்பது பரவ தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில் பரபரப்பாக கட்சிகள் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழலில் நம்மோடு இணைகிறார் மேடகு டாக்டர் அப்துல் கலாம் அவர்களினுடைய மேனாள் அறிவியல் ஆலோசகரும், இன்றைக்கு மக்கள் நீதி மய்யம் கட்சியினுடைய துணைத் தலைவராகவும் பதவி வகித்துக் கொண்டிருக்கக்கூடிய திரு க பொன்ராஜ் அவர்கள். அவர்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். வணக்கம் திரு பொன்ராஜ். திடீர்னு மக்கள் நீதி மய்யம் கட்சியில் இணைந்திருக்கிறீர்கள், துணைத் தலைவர் ஆகியிருக்கிறீர்கள். எப்படி இருக்கு மக்கள் நீதி மய்யம் கட்சி, எப்படி இருக்கு தேர்தல் களம்? தேர்தல் களம் வந்து இன்னைக்கு வந்து மக்களுக்கு வந்து ஒரே குழப்பமான ஒரு சூழலில் தேர்தல் களம் இருக்கிறது. கட்சிகள் வந்து இன்றைக்கு கூட்டணிகளை இறுதி செய்யக்கூடிய நிறைவு கட்டத்தில் இயங்கி கொண்டிருக்கிறது. மக்கள் அடுத்த 30 நாட்களுக்குள்ளே யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும், அடுத்த 30 ஆண்டுகளுக்கான ஒரு அரசியலை தீர்மானிக்கக்கூடிய அரசியலாக இன்றைய தேர்தல் இருக்கிறது. மக்கள் நீதி மய்யத்தில் இணைந்து 2வது நாள் தான் இன்றைக்கி, 3வது நாள். ஒரு நாள் தான் அங்கே இருந்தேன், இப்போ நான் வெளியே ஒரு டூருக்கு வந்திருக்கேன். மக்கள் நீதி மய்யம் இன்றைக்கு மக்களுக்கான ஒரு மாற்று அரசியலை, ஒரு மக்களுக்கு மக்களின் முதலணியாக இன்றைக்கு அரசியல் களத்திலே நிற்கிறது. அதற்கான ஒரு நம்பிக்கையோட, நம்பிக்கையற்றவர்களின் நம்பிக்கையாக மக்கள் நீதி மய்யம் இன்றைக்கு இருக்கிறது. 2016 தொடங்கப்பட்ட அப்துல் கலாம் லட்சிய இந்தியா கட்சி என்னவானது, ஏன் திடீர்னு மக்கள் நீதி மய்யத்தில், அதுவும் தேர்தலுக்கு 1 மாத காலம் இருக்கிறதுக்கு முன்னாடி ஏன் மக்கள் நீதி மய்யம்ல வந்து சேர்ந்தீங்க? பதினாறுல அப்துல் கலாம் லட்சிய இந்தியா கட்சியை இளைஞர்கள் கூடி தொடங்கி என்னை வந்து தலைமையேற்று நடத்த சொன்னார்கள். நான் அவர்களுக்கு தலைமை வழிகாட்டியாக இருந்து கொண்டு வருகிறேன். அப்துல் கலாம் லட்சிய இந்தியா இயக்கம் அதற்கு முன்பே தொடங்கப்பட்டது இயக்கமாக. இது கட்சியாக நம்ம அரசியலில் களமாட வேண்டும் என்று ஆர்வம் கொண்ட இளைஞர்கள் இதை கட்சியாக உருவாக்க வேண்டும் என்று சொல்லி அப்துல் கலாம் லட்சிய இந்தியா கட்சியை தேர்தல் கமிஷனில் பதிவு செய்தார்கள். அந்த பதிவுக்கு அவர்கள் குடும்பத்திலிருந்து சில நீதிமன்றத்தில் வழக்கு போடப்பட்டது. அதை எதிர்த்து வழக்காடும் பொழுது நீதிமன்றம், எலெக்ஷன் கமிஷன் என்ன முடிவு சொல்கிறதோ அதை நாங்கள் கேட்டுக்கொள்வோம் என்று நீதிமன்றம் சொன்னது. எலெக்ஷன் கமிஷன் அஃபிடவிட் தாக்கல் செய்தது. அப்துல் கலாம் பெயரில் அப்துல் கலாம் லட்சிய இந்தியா கட்சியை தொடங்குவதற்கு எந்தவித ஆட்சேபனையும் இல்லை. இந்திரா காந்தி பேரில் கட்சி இருக்குது, ஜெயஜீவன்ராம் பேரில் கட்சி இருக்குது, நேதாஜி பேரில் கட்சி இருக்குது, காந்தி பேரில் கட்சி இருக்குது, காமராஜர் பேரில் கட்சி இருக்குது. எனவே அப்துல் கலாம் பேரில் எங்களுக்கு கட்சி தொடங்குவதில் எந்தவித ஆட்சேபனையும் இல்லை என்று அஃபிடவிட் தாக்கல் செய்தார்கள். அதற்கு பின்பாக அவர்கள் கேட்ட அனைத்து டாக்குமெண்ட்டையும் அந்த இளைஞர்கள் எல்லாத்தையும் அவங்க கொடுத்தாங்க, சப்மிட் பண்ணாங்க, இந்தியில் டிரான்ஸ்லேட் பண்ணாங்க, பத்திரிகையில் அறிவிப்பு வெளியிட்டார்கள். எந்தவித அப்போசும் இல்லை, எல்லா டாக்குமெண்ட்டும் இன் பிளேஸ். 4 வருடமாக கடித பரிவர்த்தனை மட்டும்தான் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த 4 வருடத்திற்கு முன்பாக அதை 2016க்கு அப்புறம் 10-13 கட்சிகளை தேர்தல் கமிஷன் பதிவு செய்திருக்கிறது. ஆனால் 7 நாட்களில் பதிவு செய்ய முடியும் என்று தேர்தல் கமிஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்கு. 4 வருடமாக பதிவு செய்ததை தேர்தல் கமிஷன் அங்கீகரிக்கவில்லை. இப்போ நான் வந்து இதை குரல் எழுப்பியவுடன் அங்கேருந்து ஒரு லெட்டர் வருது, இந்த கேஸ் வந்து இன்னும் ஹைகோர்ட்டில் பெண்டிங்காக இருக்குது, அது முடிஞ்சுன்னா நாங்கள் வந்து இதுக்கு கொடுத்துருவோம்னு சொல்லி இப்போ சொல்கிறாங்க. இப்போ எலெக்ஷன் சமயத்தில் சொல்கிறாங்க. அப்போ என்னது அப்படின்னா, இந்த பதிவு பண்ணதுனால கொடி ஓட்ட முடியல, போலீஸ் பெர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க, கொடி கட்ட முடியல, கூட்டம் போட முடியல, இந்த மாதிரி பல்வேறு பிரச்சனைகளை இந்த இளைஞர்கள் எதிர்கொண்டு பாஜக தான் அதனாலதான் கட்சி தொடங்க முடியல அப்படின்னு திரு பொன்ராஜ் சொன்னாரு. இப்போ அப்படியா நீதிமன்றம் தான் இதற்கு தடையா இருந்திருந்தா சட்ட போராட்டம் நடத்தி இருக்கலாமே. நீதிமன்றம் தடையா இருக்கு அப்படின்றதே எங்களுக்கு நீங்க வந்து ஆட்சேபனை இல்லைன்னு சொன்ன பிறகு கொடுக்குறதில்ல. என்ன அத்தாச்சு, எத்தனை லெட்டர் எழுதியாச்சு? 4 வருஷமா லெட்டர் எழுதும் போதும் நீதிமன்ற உத்தரவை பெற்று வாங்கன்னு சொல்ல வேண்டியதானே அவங்க, ஏன் இப்ப சொல்றாங்க அதை? ஏற்கனவே வந்து ஒரு டிவி விவாதத்தில் பிஜேபியில் ஒரு செய்தி தொடர்பாளர் டெல்லியிலிருந்து நான் வந்து கட்சியை பதிவு பண்ண விடமாட்டேன்னு சொல்லி சவால் விட்டவங்க தானே. அப்போ ஒரு அப்துல் கலாம் பேரில் கட்சி, அப்துல் கலாம் என்ன தேச விரோதியா இல்லை தீவிரவாதியா? நாட்டுக்கு வளர்ந்த நாடாக இந்தியா மாற வேண்டும், அறிவில் சிறந்த வல்லரசு இந்தியாவாக உருவாக வேண்டும், ஒவ்வொரு மாநிலமும் வளர்ச்சிக்கான மாநிலம் உருவாகணும். 15 ஆண்டு காலம் உழைத்த அப்துல் கலாம் பேரில் கட்சி தொடங்காமல் குப்பன் பேர்லையும் சுப்பன் பேர்லையும் கட்சி தொடங்குவாங்க, அது என்ன பெரிய தீவிரவாத செயலா?
அதை வந்து தொடங்கக்கூடாது என்று சொல்லி அதை முடக்கி வைத்திருப்பது என்னெல்லாம் என்ன நிச்சயம். நாங்கள் என்ன இது ஒரு இளைஞர்களால் தொடங்கப்பட்ட கட்சி, நான் ஒரு மெம்பர் கூட கிடையாது, ஒன்லி வழிகாட்டியாக தான் இருக்காங்க. அதில் இப்போ இப்படி இருக்கக்கூடியதே தொடங்கக்கூடாது என்று ஒரு மத்திய அரசு செயல்படுது, அதுக்கு அடிமையாக எலெக்ஷன் கமிஷன் நட இருக்கிறது என்று சொன்னால் 4 வருடம் உங்களுக்கு தெரியாதா, இன்ஃபர்மேஷன் கொடுக்க தெரியாதா, எத்தனை வட்டம் லெட்டர் எழுதுறோம், என்ன பிரச்சனை சொல்லு அப்படின்னு சொல்லியிருந்தா ஹைகோர்ட்ல வந்து முடக்கி வைக்கப்பட்ட கேஸை திரும்பி எடுக்கலாம். இப்ப போய் எங்க சரி, லட்சிய இந்திய லட்சிய இந்தியா கட்சியினுடைய நிலைமை அவ்வாறாக நின்று கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல ரஜினிகாந்த் கட்சியை ஆரம்பிப்பார் அப்படின்னு பொன்ராஜ் காத்திருந்தார், அவர் கட்சியை ஆரம்பிக்காமல் கை விரித்ததும் கமலஹாசனிடம் அடைக்கலம் அடைந்து விட்டாரா? அது உங்களது உங்களது ஆசையாக இருக்கலாம், சில பேர் அது எண்ணங்களாக இருக்கலாம். அந்த எண்ணங்களுக்கெல்லாம் தீனி போடுறதுக்கு நான் தயாராக இல்லை. அதாவது அப்துல் கலாம் அவர்கள் வந்து வளர்ந்த இந்தியாவை உருவாக்குவதற்காக 15 மாநிலங்களில் 15 டிஃப்ரெண்ட் கட்சி இருக்கக்கூடிய ஆளக்கூடிய மாநிலங்களில் அவர்களுக்கு சென்று விஷன், அதாவது தொலைநோக்கு பார்வை திட்டம், மிஷன் ஃபார் ப்ராஸ்பெரிட்டி ஆஃப் த ஸ்டேட், வளமான நாடுகளுக்கு இணையான நாடாக அந்த மாநிலத்தை எப்படி உருவாக்குவது என்பதை பற்றி டீட்டெயில் அனலைஸ் பண்ணி நாங்கள் சப்மிட் பண்ணியிருக்கோம். அப்துல் கலாம் வந்து சட்டமன்றத்தில் உரையாடி இருக்கார், கலந்து பிரசன்ட் பண்ணியிருக்கார். இது மாதிரி பல்வேறு கட்சிகளோட நாங்கள் வந்து இந்த நாட்டுக்காக அரசியல் ஆளால் மட்டும்தான் ஒரு மாற்றத்தை உருவாக்க முடியும் என்று நாங்கள் நம்பினோம். அதுக்காக அது இது இந்த 15 மாநிலங்கள் இந்தியா முழுக்க பாராளுமன்றத்தில் சட்டமன்றங்களில் உரையாடி இருக்கார். அப்போ அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா தேர்தல் அரசியலில் ஈடுபட போகிறோம்னு சொல்லக்கூடிய விஜயகாந்தாக இருக்கட்டும், சரத்குமாராக இருக்கட்டும், தேர்தல் அரசியலில் இருந்து முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா இருக்கட்டும், கலைஞர் கருணாநிதியாக இருக்கட்டும், இவங்க அத்தனை பேருக்குமே வந்து நீங்கள் வந்து உங்கள் மூலமாக ஒரு மாற்றத்தை கொண்டு வாங்க, ஒரு வளர்ந்த நாடுகளுக்கான ஒரு டெவலப்மெண்டல் பாலிட்டிக்ஸ் பிராக்டிஸ் பண்ணுங்கன்னு சொல்லி திட்டத்தை கொடுத்தோம். அதிமுகவில் ஆரம்பிச்சு ஒருவேளை ரஜினிகாந்த் கட்சி தொடங்கியிருந்தால் அவருக்கும் உங்களுடைய வளர்ச்சி திட்டங்களை கொடுத்திருப்பீர்கள். இன்னைக்கு கமலஹாசன் கிட்ட கொடுக்கறீங்க, கொடுக்க போறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். 4 ஆண்டுகளாக கட்சி தொடங்கி கமலஹாசன் மேல வராத நம்பிக்கை இப்போது புதிதாக வந்திருப்பதனுடைய காரணம் என்ன? ரஜினிகாந்த் அவர்கள் அவர்கள் வந்து கேட்டுக்கொண்டதின் பேரில் அவருக்காக அவர் இன்ட்ரெஸ்டா இருந்து அவர் கேட்டார். அவருக்காக மெனிஃபெஸ்டோ, அவருக்காக வந்து ஒரு விஷன் டாக்குமெண்ட், இதெல்லாம் நான் பண்ணி கொடுத்தேன். அதாவது கேட்டதுனால என்னைய மதித்து இந்த அரசியலில் அதிமுக மதிக்கல, திமுக மதிக்கல, ரஜினிகாந்த் அவர்கள் மதித்தார்கள். ரஜினிகாந்த் அவர்கள் கேட்டுக்கொண்டதுனால அவருக்கு நான் பண்ணி கொடுத்தேன். அப்போ நாட்டினுடைய வளர்ச்சிக்கு நாங்கள் செயல்படுவோம், அரசியலாக செயல்படுவோம்னா எல்லாருக்குமே நான் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன், கையை நீட்டியிருக்கேன். அது வந்து அப்துல் கலாம் எனக்கு சொல்லிக் கொடுத்த பாடம். அந்த பாடத்தின்படி கமலஹாசன் அவர்களும் பாராளுமன்ற தேர்தலில் என்னை கூப்பிட்டு பேசினார். ஆனால் அந்த நேரம் குறுகிய காலமட்டம் இருந்ததுனால நான் ஒரு சின்ன டாக்குமெண்ட்டு தான் ஒரு பாராளுமன்ற தேர்தலுக்கான ஒரு பிளான் பண்ணி கொடுத்தேன். ஆனால் அதை பயன்படுத்த அவரால் முடியலை, டைம் இல்லை. இப்போ வந்து நான் வந்து எதிர்பார்த்தது ரஜினிகாந்த் அவர்களும் கமலஹாசன் அவர்களும் மாற்றத்திற்காக வந்து களத்தில் போராடி போராடி சமூக சேவை செய்து செய்து ஓய்ந்து விட்டு அரசியல் மாற்ற வேண்டும் என்று இருக்கக்கூடிய இளைஞர்கள் அத்தனை பேரையுமே ஒருங்கிணைக்கக்கூடிய பிளாட்ஃபார்மாக இவங்க கமலும் ரஜினியும் இருப்பார்கள் என்று நம்பினேன் நான். அந்த நம்பிக்கையில் ரஜினிகாந்த் அவர்கள் உடல்நலக் குறைவால் அவரால் வந்து கண்டினியூ பண்ண முடியலை, அரசியலே வேணாம் என்று ஒதுங்கிவிட்டார் அவர். ஆனால் கமலஹாசன் அவர்கள் களத்தில் இருக்கார், 4% ஓட்டு தான் வாங்கினா கூட நான் நம்பிக்கையோடு நான் போராடுவேன் என்று களத்தில் இருக்கார். அடுத்து அது மட்டும் இல்லாமல் இன்றைய கிட்டத்தட்ட 1 வருடத்திற்கு அவர் வந்து படம் நடித்தாலே 2 படம் நடித்தாலே 50-50 கோடி 100 கோடி, 3 வருடமாக அந்த படத்தை நடிக்க முடியாது, 300 கோடி லாஸ்னு வச்சுக்கோங்க, 300 கோடி லாஸை வச்சுக்கிட்டு பிக்பாஸில் நடித்த பணத்தை வைத்துக்கொண்டு அதை இன்வெஸ்ட் பண்ணி வீடை வந்து கட்சிக்கு கொடுத்து இப்படி எல்லாத்தையும் கொடுத்து அரசியலில் நிற்கணும்னு வந்து வந்திருக்கார், மாற்றத்திற்காக வந்திருக்கார். அவர் கூப்பிட்டு நீங்கள் வந்து உங்கள்கிட்ட கலாமுடைய கொள்கைகள் இருக்குது, நான் வந்து கலாமுடைய ஊரில் ராமேஸ்வரத்துலேருந்து தான் என்னுடைய கட்சியினுடைய பயணத்தை தொடங்கினேன், உங்கள்கிட்ட அந்த விஷன் இருக்குது, வாங்க இந்த பிளாட்ஃபார்மை பயன்படுத்தி அப்துல் கலாமுடைய விஷனை நீங்கள் செயல்படுத்துவதற்கு நீங்கள் வாங்கன்னு என்னை கூப்பிட்டார். நான் வந்து அலையன்ஸாக தான் உங்களோட பேச்சுவார்த்தைக்கு வந்தேன், ஆனால் நீங்கள் வந்து நீங்கள் இன்னும் ஒரு ஒரு என்னுடைய திட்டத்தை கேட்டார், என் திட்டத்தை சொன்னேன். 1-5 ஆண்டு காலம் இன்னொரு 10 ஆண்டு காலம் நான் மக்களோடு இணைந்து பணியாற்றி மக்களில் இருந்து 1.5 லட்சம் தலைவர்களை உருவாக்கி 1000 என்டர்பிரனர் உருவாக்கி அதன் மூலமாக வந்து 234 தொகுதியில் அரசியல் ஆர்வம் மிக்க இளைஞர்களை தலைவர்களாக மாற்றி அவர்களை களத்தில் இறக்க வேண்டும் என்று சொன்னேன். அவர் சொன்னார், நீங்கள் எதுக்கு 2026 வரைக்கும் இன்னொரு 5 வருஷம் வெயிட் பண்ணணும், இந்த பிளாட்ஃபார்ம் இங்கே இருக்குது, உங்கள் விஷனை கொண்டு வாங்க, அப்துல் கலாம் விஷனை எல்லாரும் சேர்ந்து ஒருங்கிணைந்து நடத்துவோம்,
நல்லவர்களையும் அப்துல் கலாமின் கனவை நனவாக்கக்கூடிய இளைஞர்களையும் கூப்பிடுங்க, நம்ம எல்லாம் சேர்ந்து நனவாக்கணும்னு சொல்லி அவர் உறுதி கொடுத்ததுனால தான். சரி, லட்சிய இந்தியா கட்சியோடு மக்கள் நீதி மையத்தில் கூட்டணி வைக்கலாம் அப்படின்னு வந்த திரு பொன்ராஜ் அவர்களை இன்னைக்கு கட்சியினுடைய துணைத் தலைவர் ஆக்கி இருக்கிறார் கமல்ஹாசன். உங்க கட்சியை கலைச்சிட்டு வந்தாதான் மக்கள் நீதி மையத்தில் சேர்த்துக்குவேன் அப்படின்னு எதுவும் நிபந்தனை விதிச்சாரா? ஒண்ணுமே இல்ல, கட்சியே இல்ல. கட்சி வந்து ரிஜிஸ்டர் பண்ணல, இயக்கமாக நாங்கள் சமூக தளத்தில் இயக்கமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். அது சமூக இயக்கமாக ட்ரஸ்டாக அது செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அது வந்து இளைஞர்களை தலைவர்களாக உருவாக்கும் ட்ரைனிங் ப்ரோக்ராம் நடத்தும். அக்ரிகல்ச்சரில், ஸ்மார்ட் அக்ரிகல்ச்சரில், எனர்ஜியில், என்விரான்மெண்டில், இண்டஸ்ட்ரி 5.0 இப்படி தலைவர்களை உருவாக்கும். அரசியலில் தலைவர்களை உருவாக்கும், உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கும், இதெல்லாம் நடக்கும். ஆனால் கட்சியாக எங்களால் இயங்க முடியல. அப்போ என்ன பண்ணுறோம்? மாற்றத்துக்காக இருக்கக்கூடிய அத்தனை இளைஞர்களையும் தமிழ்நாடு இளைஞர் கட்சி, இது அனைத்து இந்திய மக்கள் கட்சி, இந்த மாதிரி பல்வேறு இளைஞர்கள் தனித்தனியாக களம் கண்டிருக்கிறார்கள். அவர்களையெல்லாம் ஒரு தளத்துக்கு கொண்டு வரக்கூடிய முயற்சியில் நான் ஈடுபட்டிருந்தேன். இந்த நேரத்தில் அதை ஏன் நீங்கள் தனியாக செய்கிறீங்க, சேர்ந்தே செய்யலாம்னு சொல்லி கூப்பிட்டதுனால தான். இது ஒரு பிளாட்ஃபார்மாக, அதாவது இப்போ திருவண்ணாமலை மகர ஜோதி தரிசனத்துக்கு நம்ம போகிறோம், எல்லாத்தையும் கேட்ட போட்டு அடைச்சிட்டீங்க, வேறு வழி இல்லை, படியில் ஏற முடியல அப்படின்னா கண்ணு முள்ளிலே ஏறியாவது அந்த தரிசனத்தை பார்க்கணுன்ற எண்ணத்தில் தான் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி ஒரு ஸ்டெப் ஃபார்வேர்டு. அப்போ லட்சியங்கள் தான் முக்கியம், கட்சி முக்கியம் அல்ல. அல்டிமேட்டாக தமிழ்நாடு ஒரு வளமான நாடாக மாற வேண்டும். கட்சி வந்து ஆளக்கூடிய கட்சி, ஆளக்கூடிய வாய்ப்பை பெற்றக்கூடிய கட்சி, எதுனாலும் சரி அந்த லட்சியங்களை முன்னெடுக்கக்கூடிய தலைவராக இன்றைக்கு, அந்த லட்சியங்களை ஏற்றுக்கொள்ள தலைவராக ஒரு நிமிஷம். அதாவது ஜெயலலிதா அவர்கள் வந்து அப்துல் கலாம் அவர்கள் என்னை அனுப்பி ஜெயலலிதா அவரோடு இணைந்து உருவாக்கிய விஷன் 2023 இன்றைக்கு அதிமுகவில் ஒருத்தரால் சொல்ல முடியுமா? எடப்பாடியாலேயோ இபிஎஸ்ஆலேயோ சொல்ல முடியுமா? ஒன்றும் கிடையாது, டோட்டலாக டவுன். அப்போ விஷன் 2023 குப்பையில் போடப்பட்டு விட்டது. இன்றைக்கி விஷன் 2023 டார்கெட் என்ன? இன்றைக்கி இவர்கள் என்ன அச்சீவ் பண்ணிருக்காங்க சொல்ல முடியாது. திமுகவுக்கு என்ன விஷன் இருக்கிறது? இவர்கள் எல்லாருமே ஏற்கனவே ஆண்டு முடித்தவர்கள். சரி, கமல்ஹாசனுக்கு என்ன விஷன் இருக்கிறது அப்படிங்கறது பொன்ராஜ் பார்த்திருக்கிறார். எனக்கு அவருக்கு வந்து நேர்மை என்ற ஒரு விஷன் இருக்கிறது, நான் தனியாக போராடுவேன் என்ற விஷன் இருக்கிறது, மக்களுக்காக உழைப்பேன் என்ற விஷன் இருக்கிறது, அண்ணா கையில் எடுத்த சென்ட்ரிசம் மையம் என்ற விஷன் இருக்கிறது, நேரு கையில் எடுத்த நான் அலைன்டு மூவ்மெண்ட் என்ற விஷன் இருக்கிறது. அதற்கு அடுத்து அவரோட இருக்கக்கூடிய டீம் வந்து விஷனை ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறாங்க, 7 திட்டங்களாக அனௌன்ஸ் பண்ணிட்டே வர்றாங்க. இப்போ நானும் சேர்ந்திருக்கேன். கண்டிப்பாக அப்துல் கலாம் கொடுத்த விஷனை கலாம் இது கமல் அவர்கள் இனிமே தான் உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். டிஸ்கஸ் பண்ணி அவர் வந்து அந்த விஷனை மக்கள் மத்தியில் கொண்டாந்து வைக்கும் பொழுது உங்களுக்கு என்ன விஷன் என்பது தெரியும். ஸோ அப்போ விஷன் அப்படிங்கிறது இனிமேல் தான் உருவாக்கப்படும் அப்படின்னு வச்சுக்குவோம். நீங்களே சொன்னீங்க கட்சிக்கு வந்து இன்று 3rd அப்படின்னு. கட்சிக்கு வந்து 2nd திரு பொன்ராஜ் அவர்களுக்கு துணைத் தலைவர் பதவி அளிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ கமலோடு சேர்ந்து ஒரு 40 ஆண்டு காலம் உழைத்து கொடிபிடித்து போஸ்டர் ஒட்டி அந்த அவருக்காக பாடுபட்டாங்களே, அவங்களோட நிலைமையெல்லாம் என்ன சார்? நான் வந்து சேரும் போதே அவரை கூப்பிடும் போதே நான் முதல்ல மறுத்து சொன்னது, நான் கூட்டணியிலே இருக்கேன், உங்கள் கட்சியில் வந்து எத்தனையோ பேர் வந்து பெரிய பெரிய தலைவர்கள் இணைந்திருக்கிறார்கள், இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டு, பிஸ்னஸ் மேன்ஸு, எல்லாருமே ஒரு ஐஏஎஸ் அதிகாரிகள், ஐபிஎஸ் அதிகாரிகள், இப்போத்தனை சினிமா துறையில் பல்வேறு துறைகள்லேருந்து இணைஞ்சிருக்காங்க, உங்கள் ஸ்ட்ரக்சரை நான் வந்து உள்ளே வந்து டிஸ்டர்ப் பண்ண விரும்பலை என்று தான் சொன்னேன். அப்போ அவர் கமல்ஹாசன் அவர்கள் ரொம்ப தெளிவாக சொன்னார், இது வந்து சாதாரண அரசியல் கட்சி மாதிரி நீங்கள் நினைக்காதீங்க, இந்த அரசியல் கட்சி எல்லாத்தையுமே ஒரு அனைவரையுமே ஈற்று நல்ல விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணி விவாதித்து அதில் தெளிவான முடிவெடுக்கக்கூடிய ஒரு ஜனநாயக முறைப்படி அமைந்திருக்கக்கூடிய ஒரு கட்சியாக இதை நான் கட்டமைக்கணும்னு நான் விரும்புகிறேன். இந்த விஷனை வந்து உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய விஷன் மக்களுக்கு போய் சேரணும், அதனால் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து வரணும்னு சொன்னார். அப்போ தான் நான் சொன்னேன், அதிகாரம் இல்லாத பதவியை நாங்கள் விரும்புவதே இல்லை என்று நாடோடி மன்னல எம்ஜிஆர் சொல்லியிருப்பார். நான் அதை அவருக்கு சொன்னேன், அதிகாரம் இருந்தால் மட்டும்தான் ஒரு சித்தாந்தங்களை, ஒரு கொள்கையை நம்ம மக்கள் முன்னால் எடுத்துகிட்டு போக முடியும், செயல்படுத்த முடியும், இதை வந்து மீடியா மூலமாகவோ மக்கள் மூலமாகவோ கொண்டு போய் சேர்க்க முடியும். அப்போ அந்த அதிகாரத்தை
அந்த ஒரு வல்லமையை நீங்க கொடுத்தால் கண்டிப்பாக நான் வரேன்னு சொன்னேன். அதனாலதான் அவர் வந்து துணைத் தலைவர் பதவி கொடுத்திருக்கார். அப்ப வந்து நீங்க அவர் சொன்னதுல காம்ப்ரமைஸ் ஆகிட்டீங்க. ஆனா கட்சியில் இணையக்கூடிய அல்லது வேறொரு கட்சிக்கு வேறொரு அமைப்புக்கு தலைமை தாங்கி கொண்டிருந்த ஒருத்தருக்கு திடீர்னு கட்சியில வந்த உடனே ஒரு துணைத் தலைவர் பதவியை கொடுப்பது அப்படிங்கிறது கட்சி ரீதியிலான ஊழல் அப்படின்னு ஏன் சொல்லக்கூடாது? நீங்க உங்களுடைய ஆசையை நான் வந்து தடுக்க முடியாதுல்ல. இல்ல, இது ஆசைன்னு சொல்லல. நீங்க அதிகார மட்டத்தில் நடக்கிற ஊழலையும் நேர்மையற்ற நிலைமையையும் எதிர்க்கிறீர்கள் என்று சொன்னால் உங்க ஆசை இது கட்சிக்கு வந்த நேற்று கட்சிக்கு வந்த ஒருத்தருக்கு இன்னைக்கு துணைத் தலைவர் பதவி கொடுப்பது அப்படிங்கிறது கட்சி ரீதியிலான ஊழல் இல்லையா? அதாவது வந்து ஊழல் பண்ணக்கூடிய அத்தனை கட்சியை விட்டுருங்க. அதாவது ஊழலை எதிர்த்து போராடக்கூடிய ஒரு 25 ஆண்டு கால அனுபவத்தை பெற்ற, எனக்கு வந்து 20 ஆண்டு காலம் அப்துல் கலாமோட இணைந்து பணியாற்றி அனுபவத்தை பெற்ற, 15 சட்டசபையில் பேசி இத்தனை அனுபவத்தை பெற்று இலக்குகளை உருவாக்கி விஷன் 2023 உருவாக்குவதற்கு காரணமாக இருந்து இத்தனை பெற்றவனுக்கு ஒரு பதவியை அவர் தேர்ந்தெடுத்து கொடுக்கக்கூடிய உரிமை தலைவருக்கு உண்டு. அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் அவரோடு இணைந்து பணியாற்ற அத்தனை தலைவர்களுக்கும் இருக்கும் பொழுது உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை? இல்ல, எனக்கு பிரச்சனை. நீங்க இத்தனை ஆண்டு கால உழைப்பையும் இத்தனை பெரிய திட்டங்களையும் வகுத்திருக்கிறீர்கள், உருவாக்கிறீர்கள் என்று சொன்னால் நீங்க கட்சிக்கு உங்களுடைய பங்களிப்பையும் உங்களுடைய திட்டங்களையும் கொடுத்து விட்டு அதன் மூலமாக பதவியை பெற்றுக் கொள்வது அப்படின்னா அது சரி, வந்தவுடனே துணைத் தலைவர் அப்படின்னா அது எப்படி சரின்னு கேட்கிறோம். அது உங்களுக்கு என்ன சார் சரி? நான் ஜெயலலிதா அம்மாட்ட போய் கொடுத்தேன், விஷன் தான் கொடுத்தேன், தொலைநோக்கு பார்வை திட்டம், தமிழ்நாட்டை உருவாக்கக்கூடிய தொலைநோக்கு பார்வை திட்டத்தை கொடுத்தேன், அந்த மாதிரி தேர்தல் இருக்க எடுத்தாங்க, விஷன் 2023 அதை உருவாக்குனாங்க, ஏன்னு போய் கேட்டீங்களா ஜெயலலிதா அம்மாவை? ஏன் கேட்டீங்களா? இன்னைக்கு அதை தான் நான் இன்னைக்கு பண்ணியிருக்கேன். கலாம் சார் இருக்கும்போது என்ன பண்ணணும் அதை தான் இன்னைக்கு நான் வந்து யார் கேட்டாங்களோ அவங்களுக்கு கொடுத்துருக்கேன். கேட்காதவங்களுக்கு நான் போய் வழிய வழியே போய் திணிச்சுக்கிட்டு இருக்க முடியாது. அது நான் மக்கள்கிட்ட பேசியிருக்கேன், ஊடகங்கள் மூலமாக மக்கள்கிட்ட, இதனால் அடுத்த 5 வருடங்களாக மக்கள்கிட்ட எடுத்து சென்று பேசியிருக்கேன், கொள்கைகளை வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன், பேப்பரில் நாளிதழில் எழுதியிருக்கேன், இன்டர்வியூவாக கொடுத்துருக்கேன். இது மாதிரி வந்து என்னுடைய கருத்துக்களை தொடர்ந்து நான் சொல்லிட்டு வந்திருக்கேன். அப்போ இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலையில் இதை வந்து எடுத்துக்கிட்டு வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய பெருந்தன்மை இருக்கக்கூடிய ஒரு கமலஹாசன் அவர்கள், ஒரு கொள்கையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய கமலஹாசன், 350 கோடி கொடுத்து ஒரு கொள்கை வடிப்பது, ஒரு அரசியல் ஸ்ட்ராட்டஜி பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி பண்ணக்கூடிய கட்சியை குறை சொல்றதுக்கு உங்களுக்கு தெரியலை. அதே அமித்ஷாவும் மோடி அனுப்பிவிட்ட சுனிலை வச்சுக்கிட்டு இபிஎஸ் ஒரு அரசியல் ஸ்ட்ராட்டஜி பண்ணிட்டு இருக்காங்க, அதை சொல்றதுக்கு உங்களுக்கு தெரியல. நான் சொன்னதை ஊழல்னு சொல்றீங்களா? அப்ப உங்களை போய் நான் என்ன சார் சொல்றது? சரி, நீங்க சொல்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ 2 திராவிட கட்சிகளையும் குறை சொல்லி கமலஹாசன் இருந்த மேடையில பொன்ராஜ் அவர்கள் ஒரு உரையாற்றினார், ஒரு அரை மணி நேர உரையாற்றினாரு. நீங்க சொல்ற மாதிரி பி கேவையும் சுனிலையும் வைத்துக் கொண்டு இருக்கக்கூடிய டீம்ல யாரு ஏ டீம் பி டீம் அப்படின்னு கேட்டாரு. 2019 ஜூன் 2ஆம் வாரம் சரியாக ஒரு 19-20ஆம் தேதி வாக்குல மக்கள் நீதி மையத்தினுடைய தலைவர் கமலஹாசன் பிரசாந்த் கிஷோரை சந்தித்து பேசினார். அவர் எதற்காக சந்தித்து பேசினார்? பிரசாந்த் கிஷோர் வந்து இன்டர்நேஷனல் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் சார். அவர் வந்து மோடிட்ட வந்தாரு, அப்புறமேல மோடினால விரட்டப்பட்டது போட்டு தோன்றம் போட்டு அவர் வந்து வீரட்ட போய் பேசினாரு. எல்லார்ட்டையும் பேசுறாங்க. அது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட வந்து போய் ப்ரொஃபஷனலாக போய் மீட் பண்ணி பேசுறாங்க. அவங்களுக்கு வந்து இவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க, இல்லை வந்து இவங்களுடைய டேம்ஸ் ஒத்து வந்திருக்காது போங்கன்னு அனுப்பிட்டாங்க. அப்போ இவங்களை யார் என்பது தெரிந்து கொண்டதுனால கமல் அனுப்பியிருக்கலாம், ரஜினியை போய் பார்த்தாரு, கமலாஜ் போய் பார்த்தாரு, இபிஎஸ் பார்த்தாரு, ஸ்டாலின் பார்த்தாரு, எல்லாரையும் பார்த்தாரு. அவர் ஜெயிக்க இல்ல, அமித்ஷாவிடம் மோடி அவர்களிடம் இருந்த பிரசாந்த் கிஷோர் இன்னைக்கு திமுகவுக்கு வந்திருக்காருனா அப்ப திமுகவை தான் பாஜகவனுடைய பி டீம்ங்கிறாரு. அப்ப கமலஹாசன் போய் சந்தித்திருந்தால் கமலஹாசன் பாஜகவனுடைய பி டீமா மாறுறதுக்காக போய் பார்த்தாரான்னு கேட்கிறேன். அது இங்கே பாருங்க, பி டீமாக மாறுறதா இல்லையான்றது இன்னைக்கு யார் என்ன நிலைமையில் இருக்காங்களோ அதை பொறுத்து தான் தெரியும். நீங்கள் வந்து பிரசாந்த் கிஷோர் எப்படி வந்தார், அவரால் எப்படி இயக்கப்பட்டார் என்ற ஆதி அந்தம் எனக்கு தெரியும், புரிஞ்சுக்கிட்டீங்களா? இன்னைக்கு காங்கிரஸ் படுற நிலை தான் பிரசாந்த் கிஷோருடைய அரசியல் சாணக்கியத்தனம். அதுக்கு உருவாக்கப்பட்டது காங்கிரஸ் முக்தி பாரத் என்று சொன்னது பிஜேபி. அப்போ அதை செயல்படுத்துவது இன்னைக்கு 18 சீட்டு தான் தருவோம், அதுக்கு மேல கிடையாது என்று சொல்லி காங்கிரஸை 112 சீட்ல போட்டி போட்ட காங்கிரஸ் இன்னைக்கு 18 சீட்ல கொண்டாந்து இறக்கி வைத்திருக்கக்கூடிய நிலையில
இன்றைக்கு காங்கிரஸ் ஒரு முடிவெடுக்க வேண்டிய நிலையில இருக்கு. இதுதான் சார் பிஜேபியினுடைய பி டீம், இதுதான் பிஜேபியினுடைய ஆசை. அந்த ஆசையை பிரசாந்த் கிஷோர் நிறைவேற்றார், அந்த நிறைவேற்றத திமுக அதை செயல்படுத்துது. அப்ப இதுக்கு மேல என்ன வெள்ளிடை மலையா வேற என்ன தெரியணும்? ஒன்று இல்லவே இல்லை அப்படிங்கிறீங்க. கட்சியினுடைய நிரந்தர தலைவர் என்று அறிவித்துக் கொண்ட கமலஹாசன் இருக்கக்கூடிய மக்கள் நீதி மையத்தில் கட்சி ஜனநாயகம் இருக்கா? நிரந்தர தலைவர் எல்லாரும் தான் சொல்றாங்க, எல்லா தொண்டர்களும் சொல்றாங்க. அதை ஏற்றுக்கொண்டு கமலஹாசன் வந்து ஏற்றுக்கிட்டேன்னு சொன்னார் அவரு. அதாவது வந்துங்க, நம்ம எல்லாத்தையும் நம்ம வந்து சொல்லிட்டு போகலாம். இன்றைக்கி வந்து அதிமுகவில் வந்து இப்போ ஜெயலலிதா மறைந்து விட்ட ஜெயலலிதா அவர்களை பொதுச் செயலாளர் சொல்லி பொதுச் செயலாளர் பதவியே இல்லைன்ட்டாங்க. எம்ஜிஆர் உருவாக்கிய பொதுச் செயலாளர் பதவியே இல்லைன்ட்டாங்க. இப்போ துணை துணை ஒருங்கிணைப்பாளர் ஒருங்கிணைப்பாளர்ன்ற ரெண்டு பதவி வச்சுருக்காங்க. இது வந்து ஒவ்வொருடைய கட்சியினுடைய ஜனநாயகத்தினுடைய எல்லாமும் இருக்கும். அதாவது அரசியல் என்றாலே அந்த பொலிட்டிக்கல் பாலிட்டிக்ஸ், அரசியலுக்கான அரசியலை எல்லா கட்சியும் அந்த தேர்தல் சமயத்தில் பண்ணுவாங்க. டெவலப்மெண்டல் பாலிடிக்ஸை பண்ணக்கூடிய ஒரு நிலையை எந்த கட்சி எடுக்குதோ அந்த கட்சிக்கு நீங்கள் மீடியாக்கள் ஆதரவாக இருக்கணும். அதை விட்டுட்டு எல்லா கட்சி ஊழல் கட்சிகளையெல்லாம் வந்து தூக்கி தூக்கி இந்த கட்சி ஜெயிச்சிரும் அந்த கட்சி ஜெயிச்சிரும் ஓட்டு வாங்கி தூக்கி பிடிக்க வேண்டும் அப்படிங்கறத சொல்ல முடியாது இல்லையா? நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், வரி இல்லாமல் வளர்ச்சியை நம்பக்கூடிய ஒரு அரசியல் கட்சிக்கு தான் ஆதரவு கொடுக்கணும், திட்டங்களை உருவாக்கக்கூடிய அமைப்பா தான் மக்கள் நீதி மையம் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. வரி இல்லாமல் வெறும் வளர்ச்சியை மட்டும் வைத்துக் கொண்டே வெறும் ரூபாத்தால அச்சடிச்சு மட்டுமே கொடுத்தா அரசாங்கத்தை நடத்திட முடியுமா? இதுதான் உங்களுடைய புரிதலினுடைய பிரச்சனை. இது வந்து மக்களுக்கும் புரியல, உங்களுக்கும் புரியல, வேற எல்லாருக்கும் புரியல. பிரச்சனை வரி இல்லாமல் என்று அல்ல, வரி வரியை மட்டுமே நம்பி ஒரு அரசு நடத்தக்கூடாது. அதான் வரியை மட்டுமே நம்பி ஒரு அரசு இருக்கக்கூடாது. அப்ப வருமானத்தை வளர்ச்சியை உருவாக்கி ஒரு அரசு வர வேண்டும். நீங்க சிம்பிளா உங்களுக்கு சொல்றேன் நான், பட்ஜெட்னு எடுத்துக்கோங்க. கண்டிஜென்சி, அதாவது கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஒன்று, கண்டிஜென்சி ஃபண்ட் ஒன்று, பப்ளிக் அக்கௌண்ட் ஒன்று, இந்த மூணு தான். எல்லா அரசுகளுமே மத்திய மாநில அரசு எத்தனையுமே வந்து கன்சாலிடேட்டட் ஃபண்டை நம்பி தான் இன்னைக்கு இருக்கு, ரன் பண்ணுது. இந்தியா முதற்கொண்டு இந்திய அரசாக இருக்கட்டும், அதாவது ஒன்றிய அரசாக இருக்கட்டும், இல்லை வந்து மாநில அரசாக இருக்கட்டும், தமிழ்நாடு அரசாக இருக்கட்டும், கன்சாலிடேட்டட் ஃபண்ட் எதை நம்பி இருக்கு? வரி வருமானத்தை நம்பி இருக்கு. அப்போ அந்த வரி வருமானத்தில் கிட்டத்தட்ட 3 லட்சம் கோடி தமிழ்நாட்டுடைய பட்ஜெட் அப்படின்னா, அதில் 2 லட்சம் கோடி கமிட்டட் எக்ஸ்பெண்டிச்சர். என்னது அரசு ஊழியர்கள் கிட்டத்தட்ட 8 கோடி பேர்ல 2% கிட்டத்தட்ட ஒரு 14 லட்சம் பேர் தான் அரசு ஊழியர் இருக்காங்க. அந்த 14 லட்சம் பேர்ல 69% சமூக நீதி. அவர்களுக்கு ஒரு அவர்களிடமிருந்து வர அவர்களுக்கு வந்து சேலரியும் பென்ஷனும் இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் மட்டுமே 120,000 கோடி போயிருது. இதை தாண்டி வருட வருடம் 59,000 கோடி கிட்டத்தட்ட 36,000 கோடி அந்த இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் இதில் எடுத்துக்கோங்க, அதில் ஒரு 36,000 கோடி கடன் கட்டுறாங்க. அப்போ கடனுக்கான இன்ட்ரெஸ்டும் பேமெண்ட்டுமே 59,000 கோடி போகுது. பப்ளிக் செக்டார் யூனிட்டை மேனேஜ் பண்ணுறதுக்கு 69 யூனிட்டை மேனேஜ் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 40,000 கோடி வருது அவரிடம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இதில் 25 செக்டார் நட்டத்தில் ஓடுது, 39 செக்டார் லாபத்தில் ஓடுது. லாபத்தில் ஓடுறத விட 900. சரி சார், நான் இது வந்து நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய திட்டங்களில் வரி இல்லாமல் செய்யக்கூடிய மாற்றம் செய்யக்கூடிய திட்டங்களில் இது ஒரு பாயிண்ட். நீங்கள் இல்லை இல்லை, நீங்கள் மேடையில் பேசிய பலத்த திட்டங்கள் பேச்சுக்கள் இது ஒரு கொள்கிறேன். ஒரே ஒரு கேள்வி, இங்கே திரு கமலஹாசன் அவர்கள், நீங்க இப்போ கட்சியினுடைய துணைத் தலைவர் ஆகியிருக்கிறீர்கள், கூட்டணிக்கு யார் வேணுமானாலும் கூட்டணிக்கு தூதுவிடக் கூடாது, கட்சி தலைமைதான் பேசணும் அப்படிங்கிறாரு திரு கமலஹாசன். அப்போ திரு ஸ்டாலின் அவர்களோ திரு எடப்பாடி பழனிசாமியோ பேசினா கூட்டணிக்கு தயாரா இருக்கீங்களா? அதாவது ஸ்டாலின் எடப்பாடி பழனிசாமி எதுக்கு இங்க போய் இவர்கிட்ட போய் பேச போறாங்க? அவங்க ரெண்டு பேரும் கூட்டணி தலைவர்களுங்க. எதிர்பார்க்கிறீங்க யாரு பேசணும்னா, கூட்டணியிலிருந்து திமுக கூட்டணியிலிருந்து அதிமுக கூட்டணியிலிருந்தும் வெளியே வரக்கூடிய கட்சிகளுக்கு ஒருமித்த கருத்து இருந்து ஒற்றுமை நம்ம இணைந்து செயல்படலாம் என்ற பார்வை இருந்து அது வந்து ஏற்றுக்கொள்ள ரெண்டு கட்சிகளால் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் அங்க கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்கும். சோ கட்சி தலைமையே ஒரு விஷயத்தை சொல்லுச்சு என்ன அப்படின்னா, கட்சியில வேலை செய்ய முடியாதவர்களுக்கு கதவு திறந்திருக்கு, தாராளமா போகலாம் அப்படின்னு. இப்போ கூட்டணிக்காக நீங்கள் திறந்து வைத்திருக்கக்கூடிய கதவு அவர்களுக்கானதா? சுருக்கமா நிறைவு கருத்தா? அந்த
அதாவதுங்க கூட்டணி வந்து ஒரு பலமான கூட்டணி அமைக்க வேண்டும் என்று எல்லா அரசியல் கட்சிகளும் முன்வருவார்கள் அதுக்கான பேச்சுவார்த்தை நடக்கும் அது திரைமறைவிலே நடக்கும் ஓபனாவே நடக்கும் அது கடைசி வரைக்கும் நாமினேஷன் தாக்கல் பண்ற வரைக்கும் நடந்துட்டே இருக்கும் கடைசி 20ஆம் தேதி வரைக்கும் கூட கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்கும் ஃபைனலைஸ் பண்ணி போன்ற சம்பவங்கள் நம்ம பார்த்திருக்கோம் கண்டிப்பாக மக்கள் நீதி மய்யம் ஒரு மக்களுக்கான ஒரு மாற்று சிந்தனையை ஒரு மக்களின் முதலணியாக தமிழ்நாட்டை ஒரு வளமான நாடுகளுக்கு இணையான நாடாக உருவாக்கக்கூடிய வலையில் ஒரு கூட்டணியை உருவாக்குவதற்கு பாடுபடும் அதற்கான ஒரு பொது கொள்கை திட்டத்தை வகுத்து செயல்படும் இந்த கொள்கை திட்டத்தை ஏற்றுக்கொண்டு செயல்படக்கூடிய கட்சிகளாக யார் வந்தாலும் வரவேற்க தயாராக இருக்கிறேன்னு கமலஹாசன் அவர்கள் சொல்லியிருக்கார் கண்டிப்பாக இதற்காக வரவேற்க வர வேண்டும் என்று வெளியே வரக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய கட்சிகள் கண்டிப்பாக மக்கள் நீதி மய்யத்தோடு இணைந்து கூட்டணி பேச்சுவார்த்தையை தொடங்கலாம் என்ற அழைப்பை கமலஹாசன் அவர்கள் விடுத்த அழைப்பை ஏற்று இதற்கு ஒருங்கிணைந்த கட்சிகள் இதுக்கான ஒரு கண்டியூசிவ் அட்மாஸ்பியர் இருக்கக்கூடிய கட்சிகள் கண்டிப்பாக வரலாம் சரி அப்படியான ஒரு கொள்கை திட்டத்துக்காக காத்திருக்கிறோம் நிகழ்வில் பங்கேற்று உங்களது கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி மேலும் பல்வேறு அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் நியூஸ் 18 தமிழ்நாடு